தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்காக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார். இதற்கிடையே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் சட்டப்பேரவை கூடும் தேதி 24லிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக சபாநாயகர் நேற்று அறிவித்தார். இந்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக இன்று அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என்றும், வழக்கமாக காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடும் நிலையில் இந்த முறை காலை 9:30 மணிக்கு கூடும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஏற்கனவே நேற்று அறிவித்தபடி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்த நாள் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் 21ஆம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும்.